வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கஞ்சா விற்பனையை காட்டிக் கொடுத்த கூலி தொழிலாளியின் கையை துண்டாக வெட்டிய இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கஞ்சா விற்பனையாளர்கள் குறித்து ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கஞ்சா விற்ற இளைஞர்களுக்கு உதவிய அதிகாரிகள் யார்? திருச்சி சங்கிலியாண்டபுரம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் 48 வயதான ராமு. கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். அதே பகுதியை சேர்ந்தவர்கள் 25 வயதான விஜய் மற்றும் ஹரி. இருவரும் திருட்டு, கஞ்சா, போலி மதுபானங்கள் விற்கும் தொழில் செய்பவர்கள். இருவரின் மீதும் திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த சில மாதங்களாக ராமு வீட்டின் அருகே இந்த வாலிபர்கள் கஞ்சா போதைப் பொருட்கள் மற்றும் போலி மதுபானங்களை விற்று வந்ததாக தெரிகிறது. போதைப் பொருட்களை வாங்க வந்த ஆசாமிகளால் ராமுவின் மனைவி மகள்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ராமு பாலக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயும் ஹரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமுவை தலையில் வெட்டியுள்ளனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இரண்டு பேரும் தலைமறைவாக இருந்து வந்துள்ளனர். 19 காலையில் ராமு வீட்டில் இருந்து டீ கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த இருவரும் ராமுவை தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ராமுவை கொலை செய்யும் நோக்கில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ராமுவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அரிவாள் வெட்டுக்களை கைகளில் தடுத்ததால் ராமுவின் ஒரு கை துண்டிக்கப்பட்டது, மற்றொரு கையில் மணிக்கட்டு உடைந்து தொங்கியது. துண்டான ராமுவின் இடது கையை எடுத்துக்கொண்டு இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். இரத்த வெள்ளத்தில் மயங்கிச் சரிந்த ராமுவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திருச்சி மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறிது தூரத்தில் வீசப்பட்டிருந்த ராமுவின் கையையும் தேடி எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமுவிற்கு மருத்துவர்கள் கைகளை இணைப்பது குறித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பாலக்கரை போலீசார் விஜய், ஹரி ஆகியோரை கைது செய்தனர். போதைப் பொருட்கள் விற்பனையை காட்டிக் கொடுத்த நபரின் கையை வாலிபர்கள் துண்டாக வெட்டி வீசிய சம்பவம் திருச்சியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.